தெரியாது. உண்மை அதை ஆதாயமா எடுத்துக்கிட்டு வெறும் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் இப்படி வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எல்லாத்தையும் ஊட்டுட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு உங்ககிட்ட ஓட்டு பிச்சை கேட்க வருவாங்க. வந்தா அவங்களுக்கான பாடத்தை போட்டு நீங்க தயாரா? இன்னொன்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க, இது வந்து அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி தான் என்ன அதிமுக நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த அம்மா இருக்கும் போதே அது அடிமை திமுக ஆயிடுச்சு. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அது மோடியோடைய அடிமை திமுக. இப்ப நான் சொல்றேன் அது அடல் சொல்லி திமுக ஆச்சு. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க இந்த ஆட்சியில. பொள்ளாச்சி சம்பவம் மறந்த முடியுமா? நான் சொல்றேன், துணை சபாநாயகருடைய மகன் பொள்ளாச்சி ஜெயராமன், பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பிரவீன் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய கார்ல இருந்து நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு 18 வயசு பொண்ணு தூக்கி வீசி எறியப்படுகிறாள். அதே இடத்துல அந்த பொண்ணு இறந்துருச்சு. இதை விபத்துன்னு சொல்லி அந்த கேஸ மூடிட்டாங்க. இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவங்க அண்ணனோட சேர்ந்து போய் போலீஸ் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி பேசிட்டேன், திருப்பி பேசணுமா? அதுதான் தலைவர் சொல்லிட்டாங்கல்ல, ஆட்சி வந்த முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. இப்படியே பெண்களுக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. நெடியலூர்ங்கிற பகுதியில ஒரு 7 வயசு பொண்ணு சிறுமி கற்பழிக்கப்பட்டு பாலியல் தன்மைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். இப்ப வரைக்கும் ஒருத்தர் கூட அரெஸ்ட் பண்ணாத அந்த காவல்துறை யாருக்கிட்ட இருக்கு? யாருடைய தலைமையில இருக்கு? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர். அதே மாதிரி அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய டேப் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு பொண்ணு அண்ணங்கிட்ட போய் வேலை கேட்டிருக்கு. அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணங்கிட்ட போய் வேலை கேட்டிருக்கு. அண்ணன் வேலையை பார்த்துட்டாரு, வேலையை பார்த்துட்டு கொடுத்தாரு. அந்த பொண்ணோட அம்மா போன் பண்ணி கேட்கிறாங்க, அண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்றதுன்னு. என்ன தெரியுமா சொல்றாரு? பொண்ணு அந்த அம்மாவையும் எங்க வர சொன்னாரு? மெயின் ரோட்டுக்கு, மெயின் ரோட்டுக்கு வர சொன்னாரு. எனக்கு கடைசியா வந்த செய்தி ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அண்ணன் ஜெயக்குமார் அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ எடப்பாடி, எடப்பாடி பக்கம் வருவோம். அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஐயா முதல்வர் அவர்களே உங்களுடைய சாதனை என்ன, 2 வருஷம் சாதனை என்ன? அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? 2 வருஷமா நான் முதலமைச்சரா இருக்கேன்ல, அதுதான் பெரிய சாதனை அப்படின்னு இருக்காரு. சட்டமன்றத்தில் பேசுறாரு, என்ன தெரியுமா பேசிருக்காரு? எந்த ஆட்சியிலுமே இல்லாத வகையில என்னுடைய ஆட்சியில தான் கடந்த 1 வருஷத்துல 30,000 போராட்டம் நடந்திருக்குன்றாரு. இது ஒரு சாதனையா? இது ஒரு சோதனையான ஆட்சி, வேதனையான ஆட்சி. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய தலைவரை பார்த்து கேட்கிறாங்க, நம்முடைய தலைவரை பார்த்து கேட்கிறாரு, கலைஞருடைய மகன் தவிர உங்ககிட்ட என்ன என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது நம்முடைய தலைவர் இதுக்கு என்ன நம்ம பதில் சொன்னாங்க, ஆமா நான் கலைஞருடைய மகன் தான், நீங்களும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான், தமிழ்நாட்டில் எந்த ஒரு குக்கிராமத்துக்கும் வாங்க, நீங்களும் வாங்க, நானும் வாங்க, நானும் வரேன். மக்கள் யாருக்கிட்ட வந்து குறைகள் சொல்றாங்கன்னு பார்ப்போம், உங்களை கண்டுபிடிக்கிறாங்களா என்ன கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம தலைவர் அவர்கள் சொன்னாங்க. நம்முடைய தலைவர் இந்த சவாலை விட்டு 2 மாசம் ஆச்சு, பதிலே இல்லை. இப்ப அதே சவாலை நான் விடுறேன், கலைஞருடைய பேரை நான் வந்திருக்கேன், நான் விடுறேன். இதே எடப்பாடி பழனிசாமியை பார்த்து சவால் விடுறேன், நீங்களும் வாங்க, நீங்க முதல்வர், சாதாரண ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டை, கலைஞருடைய பேரன், தலைவருடைய மகன், தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு குக்கிராம இந்த கிராமத்தை நீங்களே தேர்வு செய்யுங்க, 2 பேரும் போவோம். மக்கள் உங்ககிட்ட வராங்களா இல்ல என்கிட்ட வராங்களா நான் பாக்குறேன். இந்த சவாலை ஏற்க நீங்க தயாரா? அதே மாதிரி சேலம் 8 வழிச்சாலை உங்களுக்கு எல்லாம் தெரியும். Filing taxes has never been so easy until I was introduced to taxes on time. Mr. Mahesh and his team have been committed to making customers feel special through their high quality service and simple pricing. Experience it for yourself. Thanks. Thanks.